வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் போஸ்டிங் இருக்குல்ல, ஸோ அதுதான் அதற்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது. அது போக உங்களுக்கு இப்போ ஒரு 50-55 வேகன்ட் இருக்குது, 59 வேகன்ட் இருக்குன்னா அதோடய லிஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக வேகன்சி அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து மாவட்ட முதன்மை நீதிமன்றம் முடிவு பண்ணுறது. ஸோ இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்து நாங்கள் யாரையெல்லாம் எப்போ வேணால் கூப்பிடுவாங்க. இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டைமில் கூப்பிடுவாங்க, திருச்சியில் ஒரு டைம் கூப்பிடுவாங்க, நாமக்கல்லில் ஒரு டைம் கூப்பிடுவாங்க. ஸோ அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு டேட்டில் அவங்க வந்து ஆர்டர் வாங்கிக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயினிங் டேட் அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே நாளில் இருக்காது, வேறு வேறு நாட்களில் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சில டிஸ்ட்ரிக்கு இப்போ 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் தான் ஒருத்தர் வந்து 15ஆம் தேதி என்ன வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்குமே அவங்களோட உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட்டில் எனக்கு 9ஆம் தேதி அவங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க, அப்போ எல்லாருமே 9ஆம் தேதி போகணுமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அல்லது எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அப்படி இல்லைன்னா லெட்டராக கூட வரும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன டேட்டில் வரணும் அப்படிங்கிறத உங்களோட மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.